Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நித்தன்ஸ் Home. நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான ஒரு மசாலா தோசை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக மசாலா தோசை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்குண்டான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து துருவின இஞ்சியோ இல்லை கட் பண்ண இஞ்சியோ ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க காரம் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க அதுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இதை ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் சாஃப்டாக அரைச்சி வர போகிறோம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு திப்பி திப்பியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்ற தேவையில்லை இஞ்சியில் இருக்கிற அந்த ஜூஸே போதும் இதை நல்லா அரைக்கிறதுக்கு இப்போ கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் சோம்பும் கடுகும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போடுங்க நல்லா வாசமாக இருக்கும் இதில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சியும் பச்சை மிளகாய் பேஸ்ட்டே இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு ஸ்பூன் உளுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடுங்க உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோனையே நம்ம பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம் மெயினாக உளுந்தும் கடலை பருப்பும் கருகாதப்படி பார்த்துக்கோங்க அதனால லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போகும் அதோ ரொம்ப முறுமுறுன்னு வதங்க தேவையில்லை அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும் லைட்டாக கிளாஸியாக வதங்கினோடனே இதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நம்மளுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு அதில் கொஞ்சமாக இது தண்ணி சேர்த்து இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுக்காக சேர்க்கிறோன்னா உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துனா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வதக்குனிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து காஞ்சு போகாமல் லைட்டாக மாய்ஸ்டராக அண்ட் ஜூஸியாக இருக்கும் லூஸாகவும் இருக்கும் நம்ம தோசையில் போட்டு பரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உருளைக்கெழங்கு கெட்டியாக இருந்ததுன்னா அதை மசிச்சு விட்டுடுங்க ஏன்னா நம்ம கெட்டி கெட்டியாக வச்சோன்னா தோசையில் வச்சு இது பண்ணும்போது சரியாக வராது இது கூட ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லி தலை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கொத்தமல்லி தழை சேர்த்தோன்னே ரொம்பவே நல்லாவே வாசமாக இருக்கோங்க டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக தழை சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம தோசையில் வைக்கிற மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம பூரி கிழங்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தோசை மாவு ரெடி பண்ணிடலாம் நான் நார்மலாக வீட்டில் ஆல்ரெடி ஆட்டி வச்ச தோசை மாவு தான் எடுத்திருக்கேன் தோசை மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க நார்மலாக தோசைக்கு கரைப்போடலாம் அந்த அளவை விட ஒரு இன்ச்சு கண் தண்ணியாக கரைச்சிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சர்க்கரை நல்லா கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ தோசை கல் வந்து நல்லா சூடாக இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி புகை வர அளவுக்கு கல் வந்து நல்லா சூடாக இருந்தால் தோசை வந்து நல்லா மொறுமுறுன்னு வரும் மசாலா தோசைக்கு தோசை வந்து நல்லா மொறுமுறுன்னு இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லைட்டாக ஆனியன் வச்சு அதில் தேய்ச்சி விட்டுட்டு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து நல்லா தின்னாக தேய்ச்சி விட்டுடுங்க இது கூட மேலே எண்ணெய் ஊற்றுறதுன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இப்போ ஃபஸ்ட் டைம் எண்ணெய் ஊற்றாமல் செய்து காமிக்கிறேன் இப்போ ஒன் சைடு மட்டும் வேகட்டும் இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் இப்போ பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு வெந்துட்டு ஒன் சைடு மட்டுமே நம்ம வேக வச்சுருக்கோம் லைட்டாக அடியில் ப்ரௌன் கலரெலாம் இருக்குல்ல இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மசாலாவை எடுத்து இது கூட வச்சு நல்லா அழுத்தி விட்டுடலாம் அழுத்தி விட்டுட்டு மேலே வேணும்னா நீங்கள் பட்டர் பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னொரு லேயர் நான் ஊற்றி காமிக்கிறேன் ரெண்டு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க நல்லா திண்ண ஊற்றிக்கோங்க மசாலா தோசைக்கு தோசையை கொஞ்சம் பெருசாக ஊற்றிக்கோங்க இப்போது ஒன் சைடு மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம் அதனால் மூடி போட்டு வேக வச்சுருங்க இது முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தோசை வந்து நல்லா ஒரு முறுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா தோசை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் தோசை மொறுமுறுன்னு வரணும்னா முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ஒன் சைடு மட்டும் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்ட்டான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி டேஸ்டான மசாலா தோசைக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இட்லி பொடி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்டான மசாலா தோசையை நான் சொன்ன டிப்ஸோடு நீங்களும் உங்க வீட்டில் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைக்கும் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்கையும் சப்போர்ட்டையும் மறக்காம கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்